Hi friends, welcome to Sridisa recipe. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. வீடே கம கமனு மணக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மணத்துக்காக கண்டிப்பா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மணமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்போ அது செய்யறதுக்காக நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. பாத்திரம் சூடா இருந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடா இருந்ததுக்கு அப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக கலர் மாறணும்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லைங்க, இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. 1/2 நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க, அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான். ஆனால் புளிக்குழம்பை விட இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கணும், அதாவது புளிப்பு உப்பு காரம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வந்து வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேங்க. உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஒரு சில கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதில் வந்து மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஒரு கலருக்காக தான். 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நான் இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேங்க. கத்திரிக்காய் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயேமோ ஒரு 10-15 பலாக்கொட்டை இருக்குங்க. அது உப்பு சேர்த்து நான் வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பலாக்கொட்டை கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு சீசனுக்கு தான் கிடைக்குங்க, அதனால் பலாக்கொட்டை இல்லை அப்படின்னா நம்ம மொச்சை கூட ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை எண்ணெயிலேயே இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துனதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு வந்து இப்போ சேர்த்த வேண்டாம். நம்ம கருவாடு சேர்த்துனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உப்பு இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 3-4 நிமிஷம் வேகட்டுங்க. கத்திரிக்காய் வந்து 1/2 அளவுக்கு தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா 1/2 அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3 பாக்கெட்டு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேங்க, அதை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவாடை சேர்த்துட்டு பிளேட் வச்சு மூடிடுங்க. 1-5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிளறணும் அப்படின்னாலே கருவாட்டில் இருக்கிற தலையெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். 1-2 வராத நீங்கள் கையில் க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 டைம் திரும்ப பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற மண் உப்பு இதெல்லாமே வெளியில் வந்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதை தான் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவாடை சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். 4 நிமிஷம் ஆகட்டுங்க, நல்லா வேகட்டும். குழம்பு வந்து வெந்துட்டு இருக்கிறப்பே நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் கருவாடு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து நான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான் சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.